ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்புற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருண் வந்து உண்மையை சொன்ன விஷயம் சூப்பர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வருண் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார், இன்றைக்கி தான் பூமி லவ் யூ சொன்னனால் அதை பெருசாக காஃபி ஷாப்பில் வச்சு செலிப்ரேஷன் பண்ணணும்னு. பட் பூமிக்கா ஒத்துழைக்கவே இல்லை. ஆனால் நம்ம ஒரு வருண் வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அதை செய்யாமல் இருக்க மாட்டார். என்ன பண்ணனாருன்னு தெரியல, பூமி வந்து காஃபி ஷாப்புக்கு கூட வந்துட்டாங்க. வந்த இடத்துல வருண் சும்மா விட்டுருவாரா? இதை பெரிய லெவலில் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ற லெவலில் அதை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஒரு டப்பா ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க, அதில் பார்த்தா கேக் இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி தான் வந்து நீ எனக்கு லவ் யூ சொன்ன நாள் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இதை பூமிக்கா பார்த்தோன்னா தயக்கமும் அவங்களுக்கு பழைய மெமரியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். பட் அவங்க வருண் செஞ்ச விஷயத்தினால அவங்களால எதையும் ஏற்றுக்கிறதுக்கு விரும்பலை. இந்த நிலையில் வருண் என்ன சொல்கிறாருன்னா, இதை நம்ம செலிப்ரேஷன் பண்ணி ஆகணும், இந்தா வெட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பூமிக்கா தயக்கத்தோடய என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத நிலையிலே இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே புரியுது, வருணை பிடிக்கும். இருந்தாலும் வருண் பண்ண விஷயந்தான் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த நிலையில் பார்த்தோம்னா அதே இடத்துக்கு பப்புவும் தீபக்கும் வந்திருக்காங்க. எப்படி அவங்க வந்தாங்கன்னே தெரியல. இந்த நிலையில் பப்பு பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி சந்தோஷப்படுறான். பட் அவன் மைண்டில் இருக்கும், இவர் சொன்ன மாதிரியே காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரே அப்படின்றது தான் பப்புவோட ஷாக்கிங்கான அதிர்ச்சியாக இருக்கும். இந்த நிலையில் தீபக்கும் கிட்ட வந்துட்டு அந்த கேக்கை படித்து பார்க்குறாரு. படித்தவருக்கு ஒரு அதிர்ச்சியான இருக்குது, என்ன இப்படியெல்லாம் எழுதியிருக்கு, இன்றைக்கி தான் லவ் சொன்ன நாள், அதை வந்து செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்றது எழுதுனோன்னா அவருக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா பூமிக்கா இந்த சைடு வந்து வருண், ஸோ இதில் என்ன பண்ணணும்னா பூமிக்கா மேலேயோ வருண் மேலேயோ தப்பானா என்ன வரக்கூடாது அப்படின்ற நிலையில் வருண் டக்குன்னு இது என்னது அப்படின்னு சொல்லி தீபக் கேட்குறப்ப, இவங்க தான் என் பூமி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு. எப்பா எப்படா நம்ம வருண் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். பாவம் தீபக் மனசில் அவ்வளோ ஆசை வரக்கூடாது. ஃபஸ்ட்டே தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சது வேறு லெவல் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.